தமிழ்நாடு அரசின் மின்கட்டண உயர்விற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற மமதையில் முதலமைச்சர் தலைக்கணத்தோடு செயல்படுகிறார் என இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி வரும் திமுக அரசிற்கு தமிழக மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்றும், நிர்வாக திறமையின்மையால் ஏற்படும் சுமையை மக்கள் மீது திணிப்பது அநியாயம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தமிழ்நாடு அரசு தற்பொழுது மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள், இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார், இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் தமிழக மக்களுக்கு திமுக அரசின் முதலமைச்சர் மூன்றாவது முறையாக அறிவித்துள்ள மின்கட்டண உயர்விற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களை அனைத்து வகையிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே ஒரு ஆட்சி தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து வருவதாகவும், வரி குதிரை மேல் உள்ள வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியாத அளவுக்கு வரிகளையும் கட்டண உயர்வுகளையும் மக்களின் மீது சுமத்தி சர்வாதிகார ஆட்சி நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களால் தமிழக மக்கள் வேதனையில் துடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கியது அதிமுக அரசு என குறிப்பிட்டுள்ள அவர், இதன் பலனை கூட ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற தீய எண்ணத்துடன் ஆண்டுதோறும் திமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி வருவது எவராலும் ஏற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் ஏமாற்றம், 2022 தைப்பொங்கல் பரிசு, அதே போன்று திமுக அரசின் தரப்பில் கடந்த 2022 செப்டம்பர் முதல் மின்கட்டண உயர்வு என பட்டியலிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவைகளால் மக்களின் கோபம் எரிமலையாக வெடிப்பதற்கு முன்பு பொது பயன்பாட்டிற்கான மின்கட்டண உயர்வையும், விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில்கள் தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம்மை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்ற மமதையில் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைகணத்தோடு செயல்படுவாராயின் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் திமுக ஆட்சிக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.